நம்ம வந்து கிறிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம்னு. அதுவும் இந்த ஹாப்பி மான்னு விற்கிது இல்லையா, கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ். இது வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் நம்ம செய்கிறதா இருந்தால் தண்ணி கலந்து பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் வெண்டைக்காய்க்கு தண்ணி கலக்கக்கூடாது, வெறும் மாவு தான். ட்ரையாக இருக்க பாத்திரத்தில் இந்த மாவை மட்டும் போட்டுக்கிறேன். நானே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணி சொல்கிறேன் எப்படி வருதுன்னு. இவ்வளவும் போடணுமான்னு தெரில, கொஞ்சம் வச்சுப்போம், வேணும்னா மறுபடி போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயை அந்த பவுடரில் போட்டுருவோம். எல்லாமே இதில் இருக்குது, தண்ணி மட்டும் கலக்கக்கூடாது. வெண்டைக்காயில் தண்ணி கலந்தோம்னா குழக்குழன்னு ஆகிடும், அதனால் தண்ணி கலக்காமல் கையையும் போட்டு ரொம்ப பெரட்டாமல் கோட்டிங் பண்ணிப்போம். அதுக்கிடையில் நான் அடுப்பில் எண்ணெய் வச்சிட்டேன், வேணும்னா தண்ணி கலந்து பார்ப்போம். இப்போ நான் தண்ணியே கலக்காமல் தான் இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன். லேசாக வேணால் தெளிச்சுக்கவா? ஏன் பொறிக்கிற எண்ணெயில் வந்து நான் நிறைய எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறேனாக்கா, ஏன்னா எரிச்ச எண்ணெயை நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப அடிக்கடி இதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சு செய்கிறேன். எல்லாமே நான் ட்ரையல் தான் பார்க்குறேன், எதுவுமே இன்னும் முழுசாக கற்றுக்கல நான். நானே ஒரு கற்றுக்குட்டி, அறகுறை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். இருங்க பார்ப்போம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்குது, அப்படியும் போட்டுருவா. வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை, இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சேன். திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த ஹாப்பி மான்ற பவுடர் வந்து வாங்கி ரொம்ப நாளாச்சு, அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கிடந்துச்சு, அதை எடுத்து இன்னைக்கு யூஸ் பண்ணியாச்சு. நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் உப்பு தான் கம்மியாக இருக்குது, உப்பு காரம்லாம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் அந்த ஹாப்பிமா பவுடரை மட்டும் வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி அதில் இது பண்ணேன், அவ்வளோதான். நான் வேறு ஒன்றுமே பண்ணலை, எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன். ஒரு ஈடு நாங்கள் உங்களுக்கு காமிக்காமே சாப்பிட்டுட்டோம், இது மிச்சம் ரெண்டு தான், அவ்வளோதான். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ.